வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு சொத்து பிரச்சனை நிறையவே போயிட்டு இருக்கு, அதனால் கோர்ட்டில் கேஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ இந்த சொத்து பிரச்சனைலாம் ஒரு தீர்வுக்கார என்னது பரிகாரம் இருக்கா சார்? சார், அது சொத்து பிரச்சனைக்கு நிறைய பரிகாரம் இருக்குது, ஒரு ரூட்டு கிடையாது. இதுதான் நீங்கள் கேட்குறது காமனாக கேட்குறீங்க. இது வந்து இப்போ உதாரணமாக தான் சொல்ல முடியும், ஏன்னா நம்ம பார்த்ததை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பூமியில் நான் எல்லா இடத்துக்கும் நான் போகலை, சென்னையில் எல்லா இடமும் சுற்றிட்டேன்னா நான் தெரிஞ்சதை தானே சொல்ல முடியும். ஒரு அனுபவமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஜாதகத்தில் புதனோட நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் போய் செவ்வாய் நீசமாகி சனி கூட சேர்ந்துருக்கு. சனிங்கிறது கலகம், செவ்வாய்ங்கிறது சொத்து, புதன்கிறது வழக்கு. வழக்குக்கான கிரகம் புதன், வக்கீலுக்கான கிரகமும் புதன் தான். நீதி வக்கீலுக்கான கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் கேது தான், ரெண்டுமே வரும். சட்டத்துக்கான கிரகமும் கேது, புதன் கேது தான், புதன் தான் வக்கீல். அப்போ அந்த ஜாதகத்தில் போய் செவ்வாய் வந்து பூமிகாரகன், செவ்வாய் சொத்துக்காரகன். அவன் போய் என்ன கடகத்தில் போய் நீச்சமாகி புதனோட நட்சத்திரம் ஆயில்யத்தில் போய் அமர்ந்து கூட சனியோட சேர்ந்துட்டார். இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கான கிரகம். இந்த கடகராசி என்பது நீர் தத்துவமான வீடு. சனிங்கிறது ஊனகிரகம். பொதுவாக நீண்டகால வழக்குக்கு சனி தான். சனி வந்து நீண்ட நாள் கழித்து பலன் தரக்கூடிய கிரகம். இப்போ ஒரு தென்னை மரம் வச்சிங்கன்னா 10 வருஷத்தில் பலன் அளிக்கும். பனைமரம் நட்டிங்கன்னா பல வருஷம் ஆகும். அது பல நீங்கள் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் பேரந்தையும் சாப்பிட முடியும். அப்போ சனிங்கிறது நீண்டகால கிரகம், சனி தான் பனைமரம். நீண்டகால பிரச்சனைக்கு சனி. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி கூட சனி சம்மந்தப்பட்டுருச்சு. 6ங்கிறது வழக்கு சார், 6ங்கிறது நோய் சார், சனிங்கிறது நீண்டகாலம் சார், தீராத நோய் சார், தீராத வைத்தியம் சார். ஏன் 18 வருஷமாக வைத்த வழின்னு அந்தாலும் பேரே வைத்த வழி சுந்தரம்னே பேர் வச்சுட்டான் எங்கள் ஊரில். கேட்டப்பா எப்போ பார்த்தாலும் வைத்த வழி, பேர் என்னது வைத்த வழி சுந்தரம் கேட்டுங்களா. அது மாதிரி அந்த நீண்டகால பிரச்சனைக்கு சனி. அப்போ புதன்கிறது வழக்கு, புதன்கிறது வழக்கு, சனிங்கிறது நீண்டகாலம், செவ்வாய்ங்கிறது செவ்வாய் சனிங்கிறது யுத்த கிரகம். இவர் 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 அப்பீல் பண்ணால் அவர் எதிர்த்தரப்பு அப்பீல் பண்ணால் மாறி 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 அப்பீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கு பரிகாரம் கேட்குறாரு, பரிகாரம் கேட்டு வர்றாரு. சொல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் சொன்னேன் சார், செவ்வாய்ங்கிறது முருகனை சுட்டி காட்டக்கூடியது, புதன்கிறது மரகதத்துக்கான ஒரு கிரகம், புதன்கிறது மரகதத்துக்கான ஒரு கிரகம், கூடையே சனி சம்மந்தப்படுது, கடகம் நீர் வீடு. அப்போ தண்ணிக்கு பாணின்னு ஒரு இந்தியில் ஒரு பேர் இருக்குது. அப்போ மரகத தண்டாயுதபாணி சுவாமியத்தை நீங்கள் போய் பிடிக்கணும் சார். ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு முருகனை பிடிக்கணும், உட்காந்தரத்தில் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு விநாயகரை பிடிக்கணும். அவர் உட்காந்தரத்தில் அவர் அப்பா அம்மாட்ட பழம் வாங்கினாரா இல்லையா? இவர் உலகமெல்லாம் பறந்து போனார் மயில் எடுத்துகிட்டு. அவர் உட்காந்தரத்துலேயே அப்பா அம்மாட்ட உலக அம்மா எப்போ இருந்தாருன்னா அம்மா அப்பா தான் இப்போ உலகம் சொல்லி சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டு உட்காந்துட்டார். அப்போ இங்கே முருகனை இவர் வந்து ஒரு யுத்தத்துக்கு போகணும், ஒரு பிரச்சனையை ஓடியாடி செய்யக்கூடிய விஷயத்த செய்யணும், ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை செய்யணும்னா முருகனை தான் பிடிக்கணும். அப்போ புதன் மரகதம், செவ்வாய் செவ்வாய் வந்து முருகன், அது கடக வீடு நீர் வீடு, சனிங்கிறது வழக்கு. அப்போ மரகத தண்டாயுதபாணி சாமியை தான் பிடிக்கணும். இந்த மரகத தண்டாயுதபாணி சாமியை பாருங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் மரகத தண்டாயுதபாணியை போய் பிடிச்சி வணங்கி அதுக்கப்புறம் கேஸ் விடுதலை ஆகி கேஸ் காம்ப்ரமைஸ் ஆச்சு. பல நாள் கேஸ் நடத்தி கடைசிக்கு அவங்களுக்குள்ள வாருங்க 36 வருஷம் கேஸ் நடத்தி காம்ப்ரமைஸ் ஆகிருக்கிறாங்க. இதுக்கு அன்னைக்கே காம்ப்ரமைஸாக இருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி கிரகம் அந்த வேலையை செய்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். ஓகே, இந்த சொத்து பிரச்சனை வருதுங்கிறது ஜாதகத்தில் இருந்தால் தான் வருமா இல்லை பொதுவாக எல்லாருக்கும் வருமா சார்? ஜாதகத்தில் இருந்தால் தான் வரும். ஒரு ஜாதகத்தில் 4-11 சம்மந்தம் இருக்குன்னா அவங்களுக்கு சொத்தில் எந்த பிரச்சனையும் வராது. 4 குடையரோட 5 குடையர் சேர்ந்துட்டாரு, 9 குடையர் பார்த்துருக்கிறாரு, லக்னாதிபதியை தொடர்பு கொள்கிறாரு, பாவக்கோள்கள் தொடர்பு இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு இத்தனை பேர் சொத்து வாங்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்கல்ல. இத்தனை பேர் வாங்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் உதாரணமாக கேளுங்க, நார்மலாகவே பேசுவோம். ஒரு கன்னியா அளக்கணும், கன்னியா ராசிக்காரங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க, நீ இடம் வாங்கி பிரச்சனை இருக்கான்னு கேளுங்க, ஆமான்னுவாங்க. சார் அவங்க இடம் பிரகாரம் டாக்குமெண்ட் இருக்காது, டாக்குமெண்ட் பிரகாரம் இடம் இருக்காது. இப்போ 436 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வைங்களேன், டாக்குமெண்ட்டில் இடத்த அளந்தீங்கன்னா 436 இருக்காது, 400 தான் இருக்கும், 36 ஸ்கொயர் ஃபீட் இருக்காது. இப்படி அவங்க குளறுபடி இருக்கும். இது இயற்கையாக கன்னியா அளக்கணத்துக்கு வரும். பொதுவாக 4ஆம் இடங்கிறது சொத்து, 6ங்கிறது வழக்கு. அதை ஏதாவது பாவகிரகம் நீண்ட நாள் கிரகம் பலனளிக்கக்கூடிய சனியோ புதனோ இந்த மாதிரி அதிக பீரியடு கொண்ட கிரகங்கள் பார்த்துருச்சுன்னா வழக்கு இழுத்துட்டே போகும். லேயர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு வழக்கு முடியாது. நான் கடந்த நம்ம ஆதரவுலையோட இன்டர்வியூவோட சொல்லியிருப்பேன், சனிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அதாவது இவங்கள சுட்டி காட்டக்கூடியது, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா திருநங்கைகளை சுட்டி காட்டக்கூடியது. அப்போ வழக்கு நீண்டகால வழக்குக்கு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள கூட கூப்பிட்டு போங்க. அல்லது சனியினுடைய கால அளவு தசாபதி 19 வருஷம், ஒரு 19 வயது நபரை கூட கூப்பிட்டு போங்க.
வழக்கு ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகும்லாம் சொல்லியிருப்பேன், நடந்த வீடியோலாம் பேசியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த நாலாம் இடம் வந்து 6, 8, 12 தொடர்பு இருந்தால் வழக்கு வரும். ஓகே, வழக்கு வராமல் போகாது. அதே மாதிரி 3, 8 சம்மந்தம் இருந்தாலும் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துடும். 3ஆம் இடம் தான் சார் டாக்குமெண்ட்டு, 4 கிற சொத்து சார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3, 4 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் 3, 4, 8 காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு பூரா சொத்து கண்டிப்பாக வழக்கு இருக்கும். வழக்கு வராமல் போகவே போகாது அவங்க ஜாதகத்தில். ஓகே, இந்த திருமண தடைக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பரிகாரம் எதாவது இருக்கா சார்? நேர் பொதுவாக வந்துங்க, இப்போ ஒரு திருமண ஸ்தானங்கிற பாவகம் வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் வீடும் விருச்சிக வீடும் தான். இந்த மேஷ வீடும் ரிஷப வீடும் துலாம் வீடும் விருச்சிக வீடும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேக்சிமம் திருமண வாழ்க்கை பாதிப்பை தருகிறது, 100% பாதிப்பு தரும். துலாம் வீடு பாதித்தாலும் சரி, மிதுன வீடு பாதித்தாலும் சரி, விருச்சிக வீடு பாதித்தாலும் சரி, ரிஷபம் பாதித்தாலும் சரி, மேஷம் பாதித்தாலும் சரி, கண்டிப்பாக திருமணத்தில் உங்களுக்கு பாதிப்பு உண்டு. ஒரு ஜாதகம் மேஷ லக்னம், 7ஆம் இடத்துல சனி சூரியன் சுக்கரன், சனி சூரியன் சுக்கரன் அந்த ஜாதகத்தில் இருக்குது. சூரியன் போய் சனியை தொட்டு சனிக்கப்புறம் சுக்கரன் இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு கல்யாணமே அவங்களுக்கு ஆகலை, உங்களுக்கு 38 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ இந்த சனி சூரியன்கிறது ஆனந்தன்கிற பேர் வர்றது சனி சூரியன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து சிவனோட அம்சம், கரெக்டுங்களா? சனிங்கிறது காலுக்கான கிரகம், நம்ம கால் இருக்கு இல்லையா, கால் தான் சனி. அப்போ இந்த காலத்துக்கு தலையில் வச்சவர் யார்? சிவபெருமான் தான் காலத்துக்கு தலையில் வச்சார். சிதம்பரம் நடராஜர் பார்த்தீங்கன்னா காலத்துக்கு தலையில் வச்சுருப்பார், ரைட்டுங்களா? ஒரு காலில் நின்றுருப்பார், அதனால் அவருக்கு பேர் ஆனந்த கூத்தன்னு பேர். அவர் பேர் ஆனந்த கூத்தன்னு பேர். சனி சூரியன் தான் ஆனந்தன்கிற பேர், ஆனந்தன் அப்படிங்கிற பேர். அது கூட புதன் சம்மந்தப்பட்ட ஆனந்த பத்மநாபன்னு போயிடும், ராகு தொடர்பு கொண்டா. ஏன்னா பாம்புனா ஆனந்தன் பாம்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஜாதகத்தில் சனி சூரியன் சுக்கரன் தொடர்பு இருக்குது. சனி சூரியன் ஆனந்தன், சுக்கரன் லக்ஷ்மி, சுக்கரன் லக்ஷ்மி. இது போய் எதில் இருக்குன்னா சுவாதியில் இருக்குது. சுவாதி வந்து நரசிம்மருடைய நட்சத்திரம். அவரும் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டார். நான் சொன்னேன் காசி போயிட்டு வாங்க, 7ஆம் இடத்துல சனி. காசி போயிட்டு வந்த பிறகு அனந்த லக்ஷ்மி நாராயணரை பார்க்கணும். அனந்த லக்ஷ்மி நரசிம்மர், அனந்த லக்ஷ்மி நரசிம்மர். இது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் நாகப்பட்டு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோயில் போயிட்டு வாங்க மேரேஜ் ஆகும் சொல்லி. அதே மாதிரி அவருக்கு இவ்வளோ இது எதுக்கு நீங்கள் அங்கே போக சொல்கிறீங்க? எத்தனையோ இங்கே நரசிம்மர் இருக்கார் சார். அப்படி கிடையாது, உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியங்கிறது ஆனந்தன், சூரியங்கிறது சிவனோட அம்சம். அப்போ சனிங்கிறது கால், அப்போ காலத்துக்கு தலையில் சார் யார்? ஆனந்த கூத்தன் சிவன். அப்போ சனி சூரியன் ஆனந்தன், புதன்கிறது சுக்கரங்கிறது மகாலட்சுமி. அது சுவாதியில் இருக்கிறனால நரசிம்மராக மாறிடுவார், இல்லைன்னா அகோரமூர்த்தியாக மாறிடுவார். வேறு இடத்துக்கு போனால் அகோரமூர்த்தி ஆயிரும், அகோரமூர்த்தினா சிவனோட அம்சம் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் நீங்கள் போகணும், இங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி மேரேஜ் ஆயிருக்கு சார். இப்படிலாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கு சார், நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கு சார். அந்த நேரம் யோசிச்சு வர்றது தான். ஓகே, இந்த திரும்ப தடைக்கு யூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனையும் சேர்ந்து இருக்குது. ஸோ இதுக்கு அது பரிகாரம் இருக்கா சார்? காமனாக சொல்கிறதா இருந்தால் நிறைய சொல்லலாம் சார். குழந்தை பேருக்குன்னு ஏகப்பட்ட இந்த நம்ம கும்பகோணம் பக்கத்தில் கற்பக ரட்சாம்பிகை சாமி கோவில் கூட இருக்குது, கற்பர கட்சாம்பிகை அப்படின்னு கோயிலோட இருக்குது, கரு வளர்த்த நாயகி அப்படின்லாம் இருக்குது. நம்ம கிரகத்துக்கு தக்கவாறு தான் பரிகாரம் கொடுக்குறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது, 5ஆம் இடத்துல சனி செவ்வாய். அது வந்து லக்னம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். மேசத்தில் போய் சனியும் செவ்வாயும் சேர்ந்து கிடக்கு. மேசம் தருமபுரி மாவட்டம், மேசம் தருமபுரி மாவட்டம். அப்போ அவருக்கு பரிகாரம் எங்கே இல்லை? முண்டை நெஸ்ட்ராலஜின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது சார். இப்போ சென்னையை 12 ராசியை பிரிக்கலாம், சென்னையை 12 ராசியை பிரிச்சுக்கலாம், பிரித்து ஆல்ரெடி வச்சுருக்கு. உங்களுக்கு வந்து மீனம் தான் மீனம் பார்க்கும், மீனம் தான் மீனம் பார்க்கும். கும்பம் தான் பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையம், கும்பம் தான் சென்னை விமான நிலையம். மேசம் வந்து போரூர் வந்துடும், 9ஆம் இடம் தனுசு வந்து வலசரவாக்கம் வந்துடும். இப்படி மாறிக்கிட்டே வரும், ஒவ்வொரு லொக்கேஷன் தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்துடும்னா கும்பத்தில் வந்துடும் கிண்டி. சதய நட்சத்திரம் வந்து கிண்டி ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கிண்டிங்கிறது ரேஸ் போகிற இடம், ரைட்டா? ஒரு காலத்தில் ரேஸ் ஓடி, இப்போ இன்னும் ரேஸ் இருக்காங்க இல்லை? இப்போ போகிறது இல்லை, முதல்ல இருந்துச்சா இல்லையா? சதயங்கிறது 100 குதிரை, சதய நட்சத்திரத்துடைய குவான்டிட்டி 100 குதிரை. அப்போ அந்த கிண்டிக்கு நான் பயன்படுத்துகிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் முண்டை அஸ்ட்ராலஜி எடுத்தீங்கன்னா இந்த மேசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர் டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் மேசம் வந்துடும். அப்போ அந்த ஜாதகத்தில் அவர் குழந்தை பேர் அவர் கேட்குறாரு. குழந்தை எங்களுக்கு உருவாய் உருவாய் அழியுது, குழந்தையே பிறந்தும் இறக்குது, எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை. அப்போ 5ஆம் இடத்துல போய் புத்திரஸ்தானத்தில் போய் புத்திரகாரகன் பலமாக இருந்து அங்கே சனியோட தொடர்பில் இருக்குது. சனி நீச்சம் அங்கே செவ்வாய் அங்கே ஆட்சி. அது போய் எதில் இருக்குது? அஸ்வினியில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் கருக்கலைப்பு நட்சத்திரம்.
அஸ்வினி நட்சத்திரம் கருக்கலைப்பு நட்சத்திரம். இப்போ உதாரணமாக அஸ்வத்தாமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அஸ்வத்தாமனுக்கு சாவு கிடையாது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, பஞ்சபாண்டவளை வாரிசு வைப்பான், அழிச்சிடுறான். கருவில் இருக்க குழந்தையெல்லாம் அவன் அழிச்சிடுறான். அதனால் அஸ்வத்தாமனுக்கு வந்து இறப்பும் கிடையாது. அவன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாக ஐதீகம் சொல்கிறாங்க, இமாலயஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் எந்தில்லை, ஆனால் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அஸ்வினியில் யார் ஒருத்தர் பிறக்கிறாங்களோ கண்டிப்பாக கருக்கலைப்பு உண்டு அந்த குடும்பத்தில், அபார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அஞ்சாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ அங்கே போய் உட்காரும் பொழுது அங்கே கருக்கலைப்பு வந்துடும். அப்போ அந்த ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் போய், அஸ்வினிங்கிறது குதிரை, அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் யார் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கா, சனியும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கு. உட்காந்த வீடு மேச வீடு, மேசம் தருமபுரி, தருமபுரி டிஸ்ட்ரிக்கு. அப்போ தருமபுரிக்கு பக்கத்தில் இருமாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, இருமாத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த சனி செவ்வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி பாண்டின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கை. சனி கோவனாண்டி, முருகன் ஆண்டி, ரைட்டா? செவ்வாங்கிறது முருகன் ஆண்டி, சனிங்கிறது கோவனாண்டி. அப்போ சனி செவ்வாய் சேர்ந்தால் ஆண்டி பாண்டின்னு ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு பரிகாரம். எங்கள் தென் மாவட்டத்தில் சொல்லுவாங்க, சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா ஆண்டி பாண்டியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆண்டி கோலத்தில் இருக்கிறது யார்? முருகர். அவர் முருகர் தான். பாண்டியும் ஆண்டி கோலத்தில் இருக்கார். ஆண்டி பாண்டி அவர் பாண்டி முனீஸ்வரர், அவரும் ஆண்டி கோலத்தில் தான் இருக்காரு. ஆக்சுவலாக பாண்டீஸ்வரருங்கிறது முனி கிடையாது, அவர் முனியப்பன் கிடையாது. அவர் ஜைன முனி வருங்க, அவருக்கு போய் கடா வெட்டிட்டு இருக்காங்க. அவர் ஜைன முனி. அவர் வந்து அந்த மாமிசத்தை வெறுக்கக்கூடியவர். அவர் இங்கே இருக்காங்களே ஜைனர் இருக்காங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க நார்த் இந்தியன் இருக்காங்க இல்லையா, அது ஜைன முனி அவர். ஆக்சுவலாக பாண்டிய நாட்டில் வாழ்ந்த ஜைன முனி. இவங்க பாண்டி முனீஸ்வரர்னு சொல்லி கடா வெட்டிட்டு இருக்காங்க, இவங்க பாரிகாட் முனீஸ்வரர் மாதிரி, புரியுதுங்களா? அவர் சாது அவர் ஆக்சுவலாக. அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் கிரக சேர்க்கை இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஆண்டி பாண்டி மாதிரியான தெய்வங்களை கொடுக்கணும். அந்த ஏரியாவில் என்ன சாமி இருக்குது? வேடியப்பர்னு ஒரு சாமி இருக்குது இருமாத்தூரில். வேடியப்பர் செவ்வாய்ங்கிறது நாய், அவருக்கு வாகனம் நாய் தான் வேடியப்பர் அப்படின்னு ஒரு காவல் தெய்வம். எக்ஸ்ப்ளோசிவ் கிரகங்கிறது சனி செவ்வாய், எக்ஸ்ப்ளோசிவ் கிரகங்கிறது சனி செவ்வாய். சனி செவ்வாய் சேரும் பொழுது தான் நிலநடுக்கம் வரும், சனி செவ்வாய் சேரும் பொழுது தான் யுத்தம் வரும், கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் வேடியப்பர் சாமியை போய் பிடிங்க, அது நெருப்பு ராசியாக இருக்குது, அங்கே போய் வேண்டுதல் வைங்க, குழந்தை உண்டாகும், குழந்தை உண்டாகி அழியாமல் பிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியோட பேரை வைங்கன்னு சொல்லி குழந்தை பிறந்து வேடியப்பன்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் நெட்டில் வேணால் தேடி பாருங்கள், அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு வேடியப்பன்னு பேர் இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளில், அந்த அந்த இருமாத்தூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரூர், ஊத்தங்கரை, சிங்காரப்பேட்டை இந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு அந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு வேடியப்பன் இருக்கும். இப்போ மாதிரி சாட்டை கழுங்க வர அந்த ஏரியா தானே, அதே வேடியப்பர்னு பேர் வரும். அப்போ அவங்களுக்கு அங்கே போய் சொல்லி அவங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. ஓகே சார். பொதுவாக இப்போ உங்கள் ஜோதிடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த வேலை ரீசெண்ட் டைமில் யார் வித்தியாசமாக ஜோதிடம் பார்த்தீங்களா சார்? பார்த்துருக்கேன் சார், வித்தியாசமாகலாம் பார்த்துருக்கேன், வித்தியாசமாகலாம் பார்த்துன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி காலையில் நமக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஜாதகம், அது மீன லக்கணம். அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன், ரெண்டுலேயே புதன் இருக்கும் ஜாதகத்தில். எட்டாம் இடத்துல உட்காந்த கேது தசை. அந்த ஜாதகம் மீன லக்கணம், எட்டாம் இடத்துல உட்காந்த கேது தசை. மீன லக்கணத்துக்கு எட்டாம் இடம் துலாம் வீட்டில் உட்காந்த கேது தசை. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் மேலே அவருக்கு பயமாயிருச்சு. அவர் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். 12 கூடிய சனியோட திசையில் கேதுவோடைய புத்தி நடப்பு, 11 கொண்டு கூடிய சனியோட திசையில் கேது புத்தி ஓடிட்டுருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, சில பரிகாரம்லாம் சொன்னேன், சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து யோசித்து, உங்கள் வீட்டு மருமக தெலுங்கு பேசக்கூடிய பொண்ணான்னு கேட்டேன். ஆமாம், தெலுங்கு பேசுகிற பொண்ணு தான். சரி, அவங்க நெசவாளரான்னு கேட்டேன். ஆமாம், நெசவாளர். சரி, பத்மசாலியரான்னு கேட்டேன். பத்மசாலியரா அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஆமாம், பத்மசாலியர் தான் என் மருமக, என் பையன் லவ் மேரேஜ். சரி, அவங்க வந்து நெசவாளர், ரைட்டா? அவங்களுக்கு கேது இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு. சுக்கரன் தான் பட்டாடை, சுக்கரன் தான் பட்டாடை. கேதுங்கிறது அது எட்டாம் இடத்துல உட்காந்துருச்சு. அப்போ கேதுங்கிறது விநாயகரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம். கேது சிவனோட, தேங்காய் வந்து சிவனோட அம்சங்க, தேங்காய் வந்து சிவனோட அம்சம். சிவனுக்கு முக்கன் இருக்கா, தேங்காயில் முணுன்னு இருக்கா? ஆக்சுவலாக தேங்காய்க்கான கிரகம் செவ்வாய், தேங்காய்க்கான கிரகம் செவ்வாய். அதுக்கு மேலே இருக்க குடும்பி கேது. ஒரு தேங்காயிலே 9 விஷயம் இருக்குது உள்ளேயே, அதுக்குள்ளே தீர்த்தம் எல்லாமே இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, தேங்காய் வாங்கி குடுமையை பிச்சு உங்கள் மருமக கையினால் 7 விதமான நூல், பட்டு நூலோ ஏதோ ஒரு நூலோ, கேதன் நூல், 7 நூல் கண்ட கீழே போட்டுக்கிறணும். எல்லா நூலையும் ஒன்றா இணைச்சி அந்த தேங்காயினுடைய நீள்வட்ட பாதையில் அப்படி மேலே சுற்றிடணும், டைட்டாக ஒரு கேப் இல்லாமல் சுற்றணும்.
சுற்றி முடி போட்டிருந்தோம். அந்த தேங்காயை கொண்டு விநாயகர் விநாயகர் பாதத்தில் உடச்சிட்டுவாங்க. தேங்காய் உடஞ்சாலும் செதறி வெளியே போகக்கூடாது, அந்த அளவுக்கு டைட்டாக நூல் சுற்றிடணும், ஆனால் அது உடையணும் அப்படின்னு பரிகாரம் சொன்னேன். சரி பத்மசாலியர் எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்கிறது. அஞ்சு உத்தரட்டாதி நட்சத்திரம் சாலி வாகனனுடைய நட்சத்திரம், இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் சாலி வாகனனுடைய நட்சத்திரம். நீங்கள் கோயில்களில் போய் கல்வெட்டில் படிங்க சாலி வாகன ஆண்டுன்னு போட்டிருப்பான். எந்த கோயில் வேணாலும் பாருங்கள், பழைய கோயில்களை பாருங்கள், சாலி வாகன ஆண்டு இந்த வருஷம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதுன்னு போட்டிருப்பான். இந்த சாலி வாகனன் யாருன்னா பத்மசாலியர், சாலியர்னு பேர். அந்த சாலி வாகனனுடைய யார் யாருக்காக சாலி வாகனன் உருவாக்குறாங்கன்னா விக்ரமாதித்தனை அழிக்கிறக்காக உருவாக்குறாங்க. விக்ரமாதித்தனை அழிச்சு வந்தால் சாலி வாகனன் கரெக்டுங்களா, அந்த வம்சாவளியினரும் உங்களுக்கு மருமகளாக வந்திருக்குன்னு. ஐயோ என்னை அழிச்சிருமான்னு கேட்குறாரு. அப்படி கிடையாது, அந்த பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வருங்கிறது விதி, அந்த பொண்ணு உங்களுக்கு மருமகளாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு நிவர்த்தி, அந்த பொண்ணுனால உங்களுக்கு நிவர்த்தி வரும் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ செய்ய சொல்லுங்கள் சரியாயிருன்னு இன்னைக்கு காலையில் பேசினது. நம்ம ஆதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலையில் கொஞ்சம் நடைபயிற்சி போவேன். அப்போ நடைபயிற்சி போகும்போது அவங்க கூப்பிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இப்படிலாம் சொல்லியிருக்கேன் சார், நிறையா வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா சார், 25/5/1967 பிறந்த ஜாதகம். காலையில் 3:27 லக்னம் மீன லக்னம், லக்னம் 24 டிகிரி, சனி வந்து உத்தரட்டாய நட்சத்திரம் 15 டிகிரி லக்னத்திலேயே, 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் சூரியன் புதனும், 4ல் சுக்கரன், 5ல் குரு, 7ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து கிடக்கு, 8ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல மாந்தி, மாந்தி குருவோட நட்சத்திரத்தில் இருப்பார். இதான் அந்த ஜாதகம். நடப்பு சனி திசையில் கேது புத்தி, 8ல் உட்காந்த கேது புத்தி சனி திசையில். அப்போ அந்த சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனால சுக்கரன் வந்து பட்டாடை, கேதுங்கிறது நூல், ஜாதகப்படி 7ஆம் இடங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 2வது குழந்தை, 7க்கு 7ங்கிறது லக்னம் ரைட்டா. அப்போ அந்த குருவே போய் சனியோட நட்சத்திரத்துலாம் இருக்குது, 7ங்கிறது 2வது குழந்தை, அதுக்கு 7ஆம் இடங்கிறது லக்ன புள்ளி. அப்போ மருமகளாக அந்த பொண்ணு தான் வரணுங்கிறது ஒரு ஜாதகத்தோட அமைவு. இந்த ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகம் வந்து ஏகாதசி திதியில் பிறந்தது. அப்போ ஏகாதசி திதியில் பிறந்ததுனால லக்னம் வந்து மீன லக்னம், லக்னமே பாதிச்சிருது. லக்னம் பாதிச்சாச்சுன்னா குடும்பத்தில் காதல் திருமணம் வந்துடும், அதனால் காதல் திருமணம்னு நான் கேட்டேன். அதை பொண்ணு பேரெல்லாம் கேட்டேன், அது வேண்டாம் மீடியாவில் வேண்டாம் கேட்டு. அதுக்கப்புறம் அவர் அதெல்லாம் ஒரு இதானது நடக்கிற திசாநாதன் வந்து உத்தரட்டாயில் இருக்கார், உத்தரட்டாயில் சாலி வாங்கினருடைய நட்சத்திரம். ஸோ எல்லா நம்ம சாஸ்திரங்கிறது உண்மையான சாஸ்திரம் தான், அது முறையாக கற்றுக்கிட்டவங்க நல்லா சோதிடம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நமக்கு சாஸ்திரத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஓகே சார், நிறைய தகவல் சொன்னீங்க, ஒரே நன்றி. மீண்டும் நன்றிங்க, நன்றிங்க, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.